ஃப்ரண்ட் பக்கத்தில் முன் ஷேப் எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கை பார்த்தோம், கை கட் பண்ணுறது பார்த்தோம், இது பேக் சைடு பேக் கட் பண்ணுறது பார்த்தோம். இந்த ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னா இந்த பேப்பர் வச்சு, இந்த பேப்பர் கட்டிங் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரண்ட் சைடு நம்ம கொக்கி பக்கம் தான் எப்பவுமே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்பவுமே கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக காமனாக எல்லாருக்கும் 12 எடுத்தால் சரியாக இருக்கும். 12 எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். அது ஆளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி, ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சைஸ். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இன்ஸ்டெப் வச்சு அளக்கு போகிறோம். இங்கேருந்து இங்கே இடம் இருக்குல்லங்க, இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு அளவு போகிறோம். அளந்தால் நம்ம எவ்வளோ 12 இருக்குது. இது 12 இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து 12 ப்ளஸ் தோ ஒரு 1/2 இன்ச் மடிச்சிருச்சு தையலுக்கு. அப்போ 12.5. அப்போ வந்து முன் ஷெப்பு உயரம் வந்து 12.5. அப்போ இங்கே வந்து 12 எடுத்துக்கிறேன். பன்னெண்டுக்கு மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிட்டு இந்த கீழே இருந்த சைஸ் இந்த அளவு 2.5, அதே மாதிரி சேம் 2.5 இந்த மார்க் பண்ணிட்டு இதே சேம் 2.5 மார்க் பண்ணிட்டு இப்போது நம்ம இங்கேருந்து மூணு கழுத்துலேருந்து இங்கே இருக்கி 3 அடுக்கு போகிறோம். நார்மலாக 3.5 யாருக்கும் வேணும். இப்போ இங்கேருந்து 3 எடுக்கணும் அளவு. 3 நார்மலாக எல்லாருக்கும் 3 எடுக்கலாம். இப்போ இங்கேருந்து 3 நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு கோடு போடணும். பாருங்க இது மாதிரி கோடு போட்டுட்டேன். கோடு போட்டாச்சுங்க. இப்போ இங்கேருந்து நான் 3 எடுத்திருக்கேன், 3 அளவு எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து நம்ம பானை அளவு, பானை ஷேப்புக்கு வரையணும். இப்போ பாருங்கள் இங்கேருந்து 3 எடுத்தோம், இதுதான் 3. இந்த இடத்துலேருந்து நம்ம இங்கே இன்ஸ்டெப்பில் அளக்கணும். இங்கேருந்து 2.5 இருக்குது, 2.5 இங்கேருந்து அளந்துட்டு 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு போடணும். ப்ளஸ் 3 இன்ச்சு நம்ம போய் இங்கேருந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து பானை வரையணும். இந்த இடத்துல கரெக்டாக வரணும். பானை வரைஞ்சி அப்படியே அந்த பானை இப்படி எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே போகணும். பாருங்கள் பானை ஷேப் வருங்களா. பானை ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முடிஞ்சு நம்ம ஷேப் அளவு எவ்வளோன்னு கலக்கணும். ப்ளவுஸில் நம்ம முன் ஷேப் இருக்கா, முன் ஷேப் முன் ஷேப் வந்து இப்போ இங்கேருந்து இது எவ்வளோ அளக்கணும். அதுக்கு நம்ம முன்பாக நல்ல பக்கம் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பகுதி இங்கேருந்து 3 3. அப்போ வந்து இங்கேருந்து 3 இன்ச்சுனா நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு தையல் போகும். 3னா உள்ளே ஒரு தையல் 1/2 இன்ச்சு போதும். 3 × 1/2 இன்ச்சு 3.5 எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து 3.5, இங்கேருந்து 3.5 சரியாது, இங்கேருந்து 3.5. பார்த்தீங்கன்னா தெரியும் 3.5, இங்கேருந்து 3. பாருங்க 3.5 சரியா இருக்கும். 3 எடுத்துட்டு இங்கே இருந்து மார்பு சுற்றளவு 8.
மற்ற மால்ஸ் ரேட்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எடுத்துக்கணும். அப்போ வந்து 8 ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டால் 9. ஒன்பது மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து முன்னாழம் எடுத்துக்கணும். முன்னாழம் முனையில் கரெக்டாக இந்த முனை கார்னரில் கரெக்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணும். இந்த மாதிரி மெலிசு தான் வரும். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோமா, இங்கேருந்து 3.5 எடுத்துருக்கோம், இங்கேருந்து 3 எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு அர்கட் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு 9 எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு அர்கட் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து நீ கட் பண்ணினா ஈஸியாக இருக்கும். பட்டி இப்போ நம்ம பட்டியும் கிடச்சிருக்கு, ப்ளவுஸ் முன் ஷேப்பும் கிடச்சிருக்கு. இது பட்டி முன்ஷேப் சரிங்களா. அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேப்பர் கட்டிங் போட்டோம். இப்போ இதுவும் இதே மாதிரி சேம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 10 பீஸ் கட் பண்ணணும். கை பீஸ் வந்து ஒரு 10 கட் பண்ணணும், பேக் பீஸ் ஒரு 10 கட் பண்ணணும், இந்த ஃப்ரண்ட் பீஸ்